வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம் அதாவது நாளைக்கு தைப்பூசம் நடக்கிறதுனால பக்தர்கள் அனைவரும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் அந்த தைப்பூச விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியான ஒரு விளக்கப்பதிவு தான் இந்த பதிவு தமிழர்களை பொறுத்தவரை தை மாதம் என்பது ஒரு சிறப்பு மிக்க மாதம் இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வர ஒரு அற்புதமான தினம்தான் தைப்பூசம் தைப்பூச தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் இருக்கு இந்த நன்னாளானது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அதோடு சிவனுக்கும் குருபகவானுக்கும் கூட இந்த நாள் மிகவும் சிறப்புடையது பல சிறப்புகள் மிக்க இந்த தைப்பூச நாளன்று தைப்பூச விரதம் எப்படி இருப்பதும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தைப்பூச நாள் அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கந்த கவசம் கந்தசஷ்டிகவசம் கந்தரலங்காரம் கந்தரணபூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்தகழிவெண்பா போன்றவற்றை மாலை வரை நீங்கள் படிக்கலாம் வேலைக்கு செல்வோர் கந்தனை காலையிலேயே பூஜித்து மனதார மடங்கிவிட்டு நாள் முழுவதும் கந்தனை நினைத்து ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை உச்சரித்துவாறே நீங்கள் நாளை வேலைகளை செய்யுங்கள் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் வேலை என்று வழிபடுவது நல்லது உடம்பில் தெம்புள்ளவர்கள் காலை மாலை என இருவேளையும் இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்புமே உங்களுக்கு சேர்க்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது அவர்களுடைய வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான் அந்த ஞானவேல் கொண்ட ஞான பண்டிதன் புரிந்தார் என்பதுதான் வரலாறு தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது இப்போது முன்பே கூறியது போல தைப்பூசம் சிவனனுக்கும் உகந்த நாள்னு சொன்னேன் இல்லையா சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் ஆடி பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக் பாரதர் ஆகியோருக்கு தரிசனம் அளித்ததும் இந்த நாளில் தான் ஆகையால் சிவபக்தர்களும் சிவனடியார்களும் சிவனை நினைத்து தைப்பூசம் விரதம் இருப்பது மாலையில் சிவனை வழிபடுவது வழக்கம் இப்படிப்பட்ட ஒரு நாள் நாளை இருபத்தி ஒன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கே நடக்குது பக்தர்கள் அனைவரும் நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இந்த விரதத்தை நாளைக்கு முழுமையாக சிறப்பாக செய்யுங்க முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க ஜோதி ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு தைப்பூச விரதம் அவங்களும் இருக்கட்டும் നല്ല പലൻ അവ നന്റി വണക്കം